ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இந்த வீடியோக்கான கேள்வி என்னதுன்னா, நீங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்களா அண்ட் என்ன பெட் அனிமல் நீங்க வளர்க்குறீங்கன்னு பெயரோட கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நாய்கள்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வகை இருக்கு. நாட்டு நாய், கலப்பு நாய், ஹைபிரிட்னு இந்த மாதிரி பல இருக்கு. இதுல பல நாய்கள் அதிக எண்ணிக்கையில கிடைக்கும் அண்ட் பார்க்கவும் முடியும். இதுவே சில நாய்களை பாத்தீங்கன்னா ரொம்பவே அரிதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அப்படி இருக்கிற சில அரிய வகை நாய்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். மேர்லி புல்லி டாக். கொலம்பியால இருக்கிற எரிக் கிரே தான் மேர்லி புல்லி டாக வளர்க்கிறாரு. இதோட முக்கிய ஸ்பெஷல் இவங்க ஸ்கின்ல இருக்கிற திட்டு திட்டான கலர்ஸ் தான். பட் இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான நாய்கள் இந்த வகையில பிறக்கும் போது கண்ணு தெரியாமலும் காது கேட்காமலும் இப்படி சில குறைபாட்டோட தான் பிறக்குமா. ஆனா எரிக் கிரேக்கு இந்த குறைபாட்டை சரி செய்ய தெரிஞ்சதாலேயே குறைவான எண்ணிக்கையில இந்த வகை நாய்களை இனப்பெருக்கம் செய்ய வச்சு நல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இவங்க வளர்க்கிற ஹாப்டர் மேத்னு பெயர் வச்சிருக்கிற டாக் தான் இந்த வகையிலேயே ரொம்ப பெருசா. இதோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா 130 pounds இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வகை குட்டி நாய்களை 10,000 American dollars இவங்க சேல் பண்ணுவாங்களாம். பட் இவங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது ஸ்போர்ட்ஸ் காரை மெயின்டைன் பண்றதை விட அதிக செலவாகும்னு சொல்றாங்க. பிளாக் பிட்புல். ரெட் நோஸ் அண்ட் பிளாக் நோஸ் பிட்புல் தான் அதிக எண்ணிக்கையில பலர் பார்த்திருப்பாங்க. இதுல அதிகப்படியான நாய்கள் ஒரே கலர்ல தான் பிறக்குமா. அதனாலேயே புதுசா ஏதாவது கலர்ல பிறந்தா அதை அரிதாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பு நிற பிட்புல் பாத்தீங்கன்னா ரொம்பவே அரிதா தான் பிறக்குமா. இந்த பிளாக் கலர் பிட்புலுக்கும் மத்த கலர் பிட்புலுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதோட நிறம் மட்டும்தான். ஆனா இந்த நிறம் தான் அதை அரிதாவும் காட்டுது. அண்ட் இந்த வகை நாய காவலுக்காகவும் ரிச் லுக்குக்காகவும் எல்லாரும் பல 1000 செலவு பண்ணி வாங்குவாங்களாம். கேட்டல் பியூரன். நாய்களை இரண்டு முக்கியமான காரணத்துக்காக தான் நிறைய பேர் வளர்க்கிறாங்க. அதுல ஒரு காரணம் பாத்தீங்கன்னா வேட்டையாட வைக்கவும் காவல் காக்கவும் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாசமாவும் நட்பாவும் பழக மட்டும்தான். இந்த வகை நாய் இதுல செகண்ட் கேட்டகரின்னு சொல்லலாம். இவங்க அநியாயத்துக்கு மனுஷங்க மேல பாசம் வைப்பாங்களாம். இந்த வகை நாய்களோட நேட்டிவ் பிளேஸ் துருக்கி. அண்ட் இவங்களோட மூக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கும். இத பார்க்கறதுக்கு ரெண்டு தனித்தனியான மூக்க சர்ஜரி பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்குமா. அதனாலயே இதோட மூக்க எல்லாரும் பார்த்ததும் நல்ல வேட்டையாடும் போல இருக்குன்னு நினைப்பாங்களாம். பட் இது அதோட தோற்றம் மட்டும்தான். இது ரொம்பவே சாதுவாவும் பாசமாவும் இருக்குமா. இந்த வகை நாய்களுக்கு ஸ்டாமினா அதிகமா இருக்கிறதால 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்றாங்க. அண்ட் இதோட அதிகபட்சம் உயரம் பாத்தீங்கன்னா 20 inches வரைக்கும் இருக்கும். மெக்சிகன் ஹேர்லெஸ் டாக். இந்த வகை நாய்களுக்கு உடம்புல முடியே இருக்காதான். பார்க்கறதுக்கு டைல்ஸ் ஒட்டின மாதிரி தான் பல பலன் இருக்குமா. இவங்கெல்லாம் மொத்தம் 3 sizes கிடைக்குமா. ஒவ்வொரு சைஸ் நாய்க்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுக்கு ஸ்மெல் பண்ற சக்தி ரொம்பவே அதிகமா. மத்த நாய்களை விட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்ட்ராங்காவும் இருக்குமா. இப்படி நிறைய ஸ்பெஷாலிட்டி இதுக்கு இருக்கிறதால இந்த வகை நாய் அரிதா பார்க்கப்படுது. பெர்கமாஸ்கோ ஷீப் டாக். இந்த வகை நாய்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்குதுன்னு சொல்றாங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஏதோ சட்டைய இதுக்கு போட்டு விட்டுருக்காங்கன்னு பலர் நினைப்பாங்களாம். ஆனா இது அதோட ரோமம் தான். மொத்தம் 3 வகையான ரோமத்துல இது வேறுபட்டு இருக்குமா. இந்த போர்வை போத்தின மாதிரி இருக்கிற ரோமம் இவங்களை குளிர்ல இருந்து பாதுகாக்கும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சோம்பேறித்தனமா இல்லாம ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம பாசமாவும் ரிச் லுக்லயும் இருக்குமா. திபெத்தியன் மஸ்டிஃப் டாக். இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கரடி குட்டி மாதிரி தான் இருப்பாங்க. திபெத்ல கடந்த 100 வருஷமா காவலுக்காக மஸ்டிஃப் டாக வளர்த்துட்டு வராங்க. இது எழுந்து நின்னா 26 inches உயரமா இருக்குமா. எடையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 pounds இருக்குமா. இப்படி தனித்துவமான அழகுல பீஸ்ட் மாதிரி இருக்கிறதால பல ரூபா கொடுத்து இந்த நாய வாங்குவாங்களாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட சைஸ பார்த்ததும் முரட்டு தீனி தின்னு தான் நினைப்போம். ஆனா இவங்க கம்மியா தான் சாப்பிடுவாங்களாம். முக்கியமா இந்த வகை நாய்களை வளர்க்க நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. தாய் ரிட்ஜ் பேக். இந்த வகை நாய முதல் முதல்ல நேர்ல பார்த்தா நமக்கு கை கால்லாம் நடுங்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க பார்க்கவே டெரிஃபையிங்கா இருப்பாங்களாம். இதுங்கெல்லாம் மீடியம் சைஸ்ல மஸ்குலரா இருக்குமா. அண்ட் இவங்களோட டிஃபரெண்டான லுக் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா. இது ராயல் லுக்காவும் பாசமாவும் மட்டும் இல்லாம ஃபேமிலியை நல்லாவே ப்ரொடக்ட் பண்ணுமா. மேக்சிமம் வேட்டையாடுறதுக்கும் காவல் காக்கவும் தான் இந்த வகை நாய வளர்க்கிறாங்களாம். தெரியாதவங்க யாராச்சும் இந்த நாய் பக்கத்துல வந்தா அவங்க தொடக்கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்காம இதை விடாதான். பசஞ்சி.
இந்த வகை நாய்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேட்டை பண்ணுமா. இதை தனியா வீட்டில் விட்டுட்டு போனா ஷூ துணி பேப்பர்னு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு குப்பை மாதிரி ஆக்கிரும்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் 16-17 inches வரைக்கும் வளருமா. அண்ட் இதோட கண்களும் பார்க்கறதுக்கு மனித கண்கள் மாதிரி தான் இருக்குமா. இந்த வகையில் அதிகபட்ச நாய்கள் விளையாட்டுக்காக தான் ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணப்படுவாங்களாம். அண்ட் ட்ரெயின் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கூட சொல்றாங்க. இப்படி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் அழகான இதோட முக அமைப்பை வச்சு எல்லாரையும் இது ஈர்க்கும்னு சொல்றாங்க. அசவக் இந்த வகை நாய்கள் 15 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்குமா. வெஸ்ட் ஆப்பிரிக்கால அதிக இடங்கள்ல இந்த பிரீடை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சில கண்ட்ரீஸ்லயும் இதை பார்க்கலாமா. இந்த வகை நாயை காம்படிஷனுக்காக தான் மேக்சிமம் ட்ரெயின் பண்ணுவாங்களாம். இதோட ஸ்டெடி ஹெட், சொல்றதை கேக்குற குணம், டால் ஃபிட் பாடி இதெல்லாம் தான் இதை ஸ்பெஷல் ஆக்கியிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும் இந்த டாக் ஃப்ரெண்ட்லியா பழகுமா. இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் இதை காவலுக்காக வளர்க்கிறாங்களாம். லூசியானா கேட்டஹவுலா லெப்பர்ட் டாக் பார்ப்பவங்க எல்லாரோட ஹார்ட்டையும் இந்த வகை நாய்கள் கொள்ளையடிக்குமா. லூசியானால அதிக இடங்கள்ல இதை பார்க்க முடியும். இதோட ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ்ல கலந்து இருக்குமா. 1979 இருந்து இது அபிஷியல் ஸ்டேட் டாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட கண்களையும் கலரையும் பார்க்கும் போது ஏலியன் டாக் மாதிரி தான் இருக்கும். முக்கியமா இந்த டாக வளர்க்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணுமா. புதுசா டாக் வளர்க்க போறேன்னு சொல்றவங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் எப்பவும் ஓனர் கீழ அசிஸ்டண்டா இது இருக்க ஆசைப்படுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்றாங்க. பெட்லிங்டன் டெரியர் இந்த வகை நாய் இதோட தோற்றத்தின் மூலயமா தனித்துவமாகவும் அரிதாகவும் இருக்கு. இது பார்க்கறதுக்கு பிறந்த கன்றுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். உடம்பு முழுக்க சுருள் சுருளா முடியும் இதுக்கு இருக்கும். அண்ட் இதோட முக அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதுவும் மற்ற நாய்கள் போலவே சுறுசுறுப்பா விளையாடும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் முக்கியமா காவலும் காக்குமா. இங்கிலீஷ் ஃபாக்ஸ் ஹவுண்ட் இதோட தோற்றத்தை பாத்தீங்கன்னா சராசரி நாய்கள் மாதிரி தான் இருக்கும். பலமான ஷோல்டர்ஸும் லாங் லெக்ஸும் இதுக்கு வேட்டையாட உதவியா இருக்குமா. முக்கியமா இதோட நுகர்ற திறன் அதிகமா இருக்குமா. அதனாலயே வேட்டை நாயா இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அதிகபட்சம் வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான் இந்த வகை நாய்களை வளர்த்துட்டு வராங்க. பட் இது அதோட வேலையை மட்டும் தான் செய்யுமா. வீட்டுல வேற ஏதாவது பெட் அனிமல்ஸ் இருந்தா இது வளர்க்க ஏற்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஃபினிஷ் ஸ்பிட்ஸ் 1979 இருந்து பின்லாண்டோட நேஷனல் டாகா இது இருக்கு. பின்னிஷ் சாங்ஸ்ல பல டைம்ஸ் இந்த டாகை பத்தி பாடியிருக்காங்களாம். அண்ட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த வகை டாகை ரொம்பவே விரும்பி வளர்ப்பாங்களாம். இதோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2000 மட்டும்தான் ஆவரேஜா இருக்குமா. அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். அதிகபட்சம் இது 15 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். பல வருஷத்துக்கு ஒரு டாக் ஹெல்த்தியா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த டாக் அதுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. முக்கியமா இது குறைக்கிறது வித்தியாசமாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.